Welcome to my channel. In the video, Vendaka Puli Columbu, Karuda Anthology, the one the Vendaka Vadakama, I appreciate the Abdin Rada, Nakatapare, Wanga Pakla. Vendaka Puli Columbu, Tevayana Portal, Thalikar the Karuadaka, Karua Pula, Pundu, Sinavangayam, Konjam Puli, Vend Takali, Columba Malahaitul. மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு வெண்டைக்காய் நான் ட்ரெடிஷ்னலாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு மண் சட்டியில் வைக்க போகிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ட்ரெடிஷ்னலாக வைக்கிறதுக்கெலாம் எண்ணெயெல்லாம் நிறைய தேவையில்லை அளவாக எண்ணெய் இருந்தாவே போதும் எண்ணெய் காஞ்சோன்னா கருவடகம் போடுறேன் கருவடகம் நல்லா பொரிஞ்சோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கை பூண்டு பூண்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுனாவே அதை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு தான் வந்து குழம்பு வைப்பாங்க நம்ம ட்ரெடிஷ்னலாக வைக்கிறது வந்து எண்ணெயிலலாம் வதக்கக்கூடாது குழம்பு நல்லா கொதிக்கும் கொதிக்கும் போது தான் காய் போடணும் அந்த மாதிரி இன்னைக்கு வைக்க போகிறேன் வெங்காயம் பூண்டு வதங்கினோன்னா தக்காளி நறுக்கி வச்சிருக்க தக்காளி கொஞ்சம் கல் உப்பு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிட்டோம்னா சீக்கிரமா வதங்கி மூடியே திறந்துக்கலாம் வெங்காயம் தக்காளி சூப்பரா நல்லா மசிஞ்சிருச்சு சட்டியில வைக்கவும் நமக்கு வந்து இந்த மாதிரி வெந்துருச்சு நான் மரக்கரண்டி யூஸ் பண்றேன் அப்ப தக்காளி எல்லாம் லைட்டா இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி கிரேவி ஆயிடுச்சு இந்த மாதிரி வச்சோம்னா குழம்பு சூப்பரா இருக்கும் நல்லா வதங்கிருச்சு இப்போ புளி தண்ணி மிளகாத்தூள்லாம் போடலாம் புளி தண்ணி எடுத்து ஊற்றலாம் வெங்காயம்லாம் முழு வெங்காயமாக தான் போட்டேன் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு சின்ன வெங்காயமும் நல்லா வேக வேக பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ மண் சட்டியில் வைக்கவும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த தக்காளி எல்லாம் பார்த்தா ஏதோ மிக்சியில் அரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்கு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணியெல்லாம் இப்பயே அளவு கரெக்டாக ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா குழம்பு வந்து நம்ம இப்பயே நல்லா கூட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது குழம்பு நல்லா திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சோன்னா நம்ம மீன் குழம்புக்கு மீன் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் வெண்டைக்காயை போடணும் அதனால் இன்னும் சுண்டிடும் அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் நம்ம இந்த அளவு இருக்கணும் மண் சட்டியில் நம்ம குழம்பு வச்சோன்னா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் குழம்பு வந்து நல்லா வத்திரும் குழம்பு ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நம்ம சட்டியில் வச்சுருக்கும் போது தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும்
அதனால இந்த அளவு சரியா இருக்கும். உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கணும், பத்தல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்புக்கு எப்பயும் சமையலுக்கு கல் உப்பு போடுறது உப்பு காரம்லாம் பார்த்தாச்சு எல்லாம் சரியா இருக்கு. இப்போ குழம்ப கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். குழம்ப இப்போ திறக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம்லாம் முழுசு முழுசாக தான் போட்டோம், ஆனால் பார்த்தா இது எல்லாமே குழம்பு கொதிக்கவும் எல்லாமே அப்படியே உடஞ்சிரும், எல்லாம் கரைஞ்சி போயிடும். இந்த அளவு வந்தோடனே இப்போ காய் போடலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்த வளவளப்பு இருக்காது, காய் நல்லா இருக்கும். எண்ணெயிலலாம் போட்டு காய் வதக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெடிஷ்னலான சமையல். இப்போ காய் போட்டாச்சுன்னா இதுக்கு மேலே தண்ணியே நம்ம விடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மண் சட்டியில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாலும் குழம்பு கொதிச்சுட்டே தான் இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், அப்பையும் பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ காய் வந்து நமக்கு வந்து மண் சட்டியில் வைக்கும்போது ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 90% வெந்தால் போதும். இப்படியே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது எல்லாமே நல்லா வெந்துடும். நல்லா வேக வச்சு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணோன்னா ரொம்ப காயெல்லாம் வெந்துடும், அதனால் நம்ம வந்து இப்போயே ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமும் குழம்பு கொதிஞ்சிட்டே இருக்கு. நம்ம தட்டு போட்டு மூடிட்டோன்னா அந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். வெண்டைக்காய் வதக்கவே இல்லை, கலரும் அதே மாதிரி இருக்கு, குழம்பும் நல்லா தண்ணி மாதிரி இருக்கு, பிசுபிசுப்பு வளவளப்பு அது மாதிரியெல்லாம் இல்லை. அதனால நீங்கள் வந்து இனிமேல் வெண்டைக்காய் குழம்பு வச்சிங்கன்னா, சாம்பார் வச்சாலும் சரி புளிக்குழம்பு வச்சாலும் வெண்டைக்காயை வதக்காதீங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டு வதக்கிறது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. அப்புறம் இது மாதிரி செஞ்சு ஆவியில் வேக வச்சு அந்த குழம்பு கொதிக்கும் போது நம்ம வெண்டைக்காய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கணும்னா வெண்டைக்காயை வதக்கிட்டு தான் நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த வெண்டைக்காயை போட்டு வதக்காமல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.